ఉన్నది. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு நூடுல்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கோட கலர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால் இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நூடுல்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் அது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நூடுல்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா பேரே பார்த்தீங்கன்னா ஜாஜாஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க. பாருங்கள், பேரே பார்த்தீங்கன்னா ஜாஜியாஸோ ஜாஜியாஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியல. சரி ஓகே, வித்தியாசமான பேராக இருக்குதே, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமான டேஸ்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த நூடுல்ஸை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எதனாலனா இந்த கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த நூடுல்ஸை இன்றைக்கி டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோடய பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அதனால் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அதோடய மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே அதுக்கு மீனிங்கெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒருவேளை கொரியனில் இதுக்கு வேறு எதனா மீனிங் இருக்குமோ என்னவோ. டைமை வேஸ்ட் பண்ணாத, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே, வாங்க இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் இருக்குது. ஒருவேளை இது சாக்லேட் ஃப்ளேவராக என்னான்னு சொல்லிட்டு தெரியல. 2 மினிட்ஸ் தாங்க, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ், நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். சப்போஸ் இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பூனெல்லாம் கிடையாது, கையிலே டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்பூனில் சாப்பிட்டா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீல்ஸ் தரமாட்டுக்குது. சரி ஓகே, டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சியர்ஸ். காய்ஸ், இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா, லைட்டாக ஸ்டார்டிங் சாப்பிட்றப்போ புளிப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் காரமாக இருக்குது. இதோடய ஃப்ளேவர் என்னான்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் போல் தெரியுது, புளிப்பு காரம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை, புளிப்பு காரம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் டேஸ்ட்டு
சொல்கிற அளவுக்கு இல்லை. காரம் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, புளிப்பும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, மீடியமாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு கிடையாது, அவ்வளோதான், ஒர்த் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த கலரை பார்த்துட்டு நான் ஒருவேளை இது சாக்லேட் ஃப்ளேவர்னு நினச்சிட்டேன், அதோடய மீனிங் பார்த்தா இது அதோடு மோசமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்லாம் இந்த நூடுல்ஸ், பார்த்தீங்களா, இந்த நூடுல்ஸ்க்காக சாப்பிட்லாங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவரை விட இந்த நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனாலேயே சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தோணுது. ஓகே, சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் இல்லைங்க, ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டெல்லாம் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. புளிப்பு காரம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் இல்லை, ஆவரேஜ் தான். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு புதுசாக ஒரு கான்செப்டை, சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் வீடியோவா இல்லை வேறு எதனா கான்செப்டான்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாருக்கும் பாய், ஹாப்பி சாட்டர்டே, என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வீக்கெண்டு. வீக்கெண்டில் உங்களுக்கு என்னென்ன பிளான்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாருக்கும் பாய்.